ஏ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேப்கட்டில் ஒரு ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரீல்ஸை பார்த்தீங்கன்னா கேப்கட் ஆப் மூலமா எடிட் பண்ணி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ரீலை நீங்கள் வந்து எந்த ஒரு எடிட்மே பண்ணாமல் ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச மூணு ஃபோட்டோஸ் மட்டும் அப்லோட் பண்ணாலே போதும், ஈஸியாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை எப்படி எடிட் பண்ணதான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு கேப்கட் டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் உங்களுக்கு வந்து ஷோவும், அந்த வெப்சைட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கான இது பார்த்தீங்கன்னா IDFWU Big Sean Reel சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், அதாவது ஒரு டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ஆகும். அந்த டெம்ப்ளேட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு ப்ரௌன் கலரில் யூஸ் டெம்ப்ளேட் ஆன் கேப்கட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களோட மொபைலில் அதாவது க்ரோமில் போயிட்டு கேப்கட் ஆப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை விபிஎன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதனால் விபிஎன் நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கங்க. ஸோ இதில் அதாவது விபிஎன் கேப்கட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூஸ் டெம்ப்ளேட் ஆன் கேப்கட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரீலோட் ஆகி முடிச்சுட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேப்கட் ஆப்க்கே நமக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். ஸோ இப்போ டேரெக்டாக நம்மளோட கேப்கட் ஆப்புக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட டெம்ப்ளேட்டு. ஸோ டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா கீழே யூஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அந்த யூஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே நமக்கான மூணு ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மூணு ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரிவியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி முடித்த உடனே உங்களுக்கான அதாவது டெம்ப்ளேட் வந்து ரெடி ஆயிரும். ஸோ ரெடி ஆகிட்டு நீங்கள் வந்து மேலே எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து கேப்கட்டில் ஈஸியாக நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் நீங்கள் வந்து ஆட் பண்ணி கூட எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை டிஃபால்ட்டாக இருக்க மியூசிக் கூட அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கான ரீல்ஸை உங்களோட மொபைலில் வித்தின் 2 மினிட்ஸ் கூட நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிப்ஸ் மட்டும்தான் மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.